வரும். இது ஒரு TNPSC क्वेश्चन தான். ஒரு கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை நீங்க கிளியர் பண்ணனும்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ஒரு டைம் சேவிங் டெக்னிக். நான் ஒரு क्वेश्चन கரெக்ட்டா போட்டிருந்தா இந்த ஜாப் கிடைச்சிருக்குமே அப்படி நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. சோ நிறைய ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம்ல என்ன ஷார்ட்கட் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பர்டிகுலர் இன்டெக்ரல் கேட்டிருக்காங்க. d2 + 1 of y is equal to x2 e power 2x. இந்த ப்ராப்ளம் பர்டிகுலர் இன்டெக்ரல் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. பாலினாமியலும் இந்த ப்ராப்ளம் வந்து நீங்க செஞ்சே பார்க்க வேண்டாம். ஒரு மனக்கணக்கு மாதிரி போட்டு இதுதான் ஆன்சர் அப்படின்னு நீங்க கணிச்சிடலாம். x2 into e power 2x. ஒரு பாலினாமியலும் எக்ஸ்போனன்ஷியலும் ரைட் ஹேண்ட் சைட்ல ப்ராடக்ட்ல இருக்கு. நீங்க பர்டிகுலர் இன்டெக்ரல் கால்குலேட் பண்ணும்போது x2 into e power 2x by d2 plus 1 எழுதி எக்ஸ்போனன்ஷியலை வெளியில பிரிச்சு இந்த ரூல் எல்லாம் அப்ளை பண்ணுவீங்க. ஒன்னு மட்டும் உங்களுக்கு புரியுது, ரைட் ஹேண்ட் சைட்ல e power 2x இருக்கிறதுனால வர ஆன்சர்ல பர்டிகுலர் இன்டெக்ரல்ல e power 2x கண்டிப்பா இருக்கும். சோ e power 2x இல்லாத இந்த ஆப்ஷன்ஸை நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி இதுல இமீடியட்டா ப்ராப்ளம் செஞ்சு பார்க்காமலேயே ஆப்ஷன் பின்னு சொல்லிடலாம். ஏன்னா இதுலதான் உள்ள எக்ஸ் ஸ்கொயர் இன்வால்வ் ஆயிருக்கு. ஃபுல் சொல்யூஷன் செய்யாம எப்படி ஆப்ஷன் பி அப்படின்னு நான் சொல்றேன்னா, சிம்டி எக்ஸ் ஸ்கொயர் இது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. பர்டிகுலர் இன்டர்வல் கால்குலேட் பண்ணும்போது e power 2x into x square divided by d square plus 1 னு எழுதுவீங்க. e power 2x தனியா பிரிச்சு வெளியில எடுக்கும்போது நியூமரேட்டர்ல x square இருக்கும், டினாமினேட்டர்ல d க்கு பதிலா d plus 2 ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. சோ d plus 2 the whole square plus 1 d plus 2 the whole square உங்களுக்கு என்ன வரும்னா d square plus 4d plus 4. அப்ப d square plus 4d, அதுல ஒரு plus 4 இங்க ஒரு 1 plus 5 வரும். தென் இந்த 5 நீங்க வெளியில எடுப்பீங்க. e power 2x by 5, இங்க ஒரு by 5 வரும், இங்க 1 வரும். நீங்க 5 வெளியில எடுத்ததும் உங்களுக்கு d square plus 4d ஓட டினாமினேட்டர்ல 5 வரும், இங்க 1 வரும். இத மேல கொண்டு போய் இன்வர்ஸ் ஃபார்ம்ல அப்ளை பண்ணும்போது வெளியில இருக்க x square உள்ள வரும்போது 1 x square, அதாவது 1 plus x the whole inverse இந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ணுவீங்க. 1 minus x plus x square minus x cube இந்த மாதிரி போகும் இந்த ஃபார்முலா. அப்ப வெளியில இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் உள்ள வரும்போது கண்டிப்பா எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுது. இதுதான் ட்ரிக். ஃபுல்லாக நீங்க செய்யவே வேண்டாம். நீங்க பாக்குறீங்க ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி வராதுங்க. ஏன்னா அதுல இ பவர் டூ எக்ஸே இல்ல. கண்டிப்பா பர்டிகுலர் இன்டெக்ரல்ல இ பவர் டூ எக்ஸ் வரணும். ஆப்ஷன் ஏல எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு டேர்மே இல்ல. இந்த பர்டிகுலர் இன்டெக்ரல்ல சிம்பிளிஃபை பண்ணும்போது உள்ள எக்ஸ் ஸ்கொயர் இன்வால்வ் ஆகியே ஆகும். ஏன்னா இந்த பாருங்களேன், 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் இன்வர்ஸ் மேல போகுது, அத 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் பவர் 4 இந்த மாதிரி எழுதுவீங்க. சோ வெளியில இருக்க எக்ஸ் ஸ்கொயர் உள்ள வரும்போது அந்த 1 கூட மல்டிப்ளை ஆகும் போது எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும். அவ்வளவுதான். ஃபுல் ப்ராப்ளம் நீங்க செய்யவே வேண்டாம். ப்ராப்ளம் பார்த்த உடனேயே ஆப்ஷன் பி அப்படின்னு நீங்க சொல்லிடலாம்.